தமிழகத்தில் பட்டாசு வெடிப்பதில் விதிமீறியதாக 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுற்றுச்சூழல் மாசு காரணமாக பட்டாசு வெடிப்பதில் உச்சநீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்தது. தீபாவளி தினத்தன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி அளித்தது. தமிழகத்தில் காலை 6 முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 முதல் 8 மணி வரையிலும் பட்டாசு வெடிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. தீபாவளி கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை, திருநெல்வேலி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விதிகள் மீறி பட்டாசு வெடித்ததாக 100க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.